கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் நீளமும் 100 கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்க ஒரு பெரிய காடு. நம்ம எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா சாகும் காலம் வரைக்கும் வழி கண்டுபிடிச்சி வெளியில் வர முடியாது, உள்ளேயே எங்கேயோ ஒரு இடத்துல இறந்துருவோம். அந்த மாதிரியான உயிரோடு வரவே முடியாது. சில நேரங்களில் விலங்குகள் நாங்கள் வர்றதை பார்த்துட்டு அதுவாக ஓடும் பயந்தோம். காட்டுமை கூட்டம் ஓடி இருக்குது, மான் கூட்டம் ஓடி இருக்குது, யானை கூட்டம்லாம் ஓடி இருக்குது. காரணம் என்ன, வீரப்பன்ற இந்த துப்பாக்கி வச்சுருப்பாங்க, நாட்டு துப்பாக்கி, அதனுடைய தோட்டா மருந்து இருக்குல்ல, வெடி மருந்து, அந்த வாசம் அடிச்சுனாவே எல்லாம் ஓடிடும். எல்லா இடங்களையுமே பால மரங்கள் ஒடிஞ்சு ஒடிஞ்சு கிடக்குது. குறிப்பிட்ட இடம் ஒரு 6 கிலோமீட்டர் நாங்கள் போக வரைக்கும் பார்க்குற ஒரு 15 இடத்துல அந்த மாதிரி மரம் ஒடிஞ்சு கிடக்குது. இது என்ன இந்த மரம் ஒடிஞ்சு கிடக்குதுன்னு அப்போ சொல்கிறாரு, இது ஒரு யானை அந்த மரத்தை மட்டுமே ஒடிச்சு ஒடிச்சு சாப்பிடுது, வேறு எதையும் சாப்பிட மாட்டேங்குது. அது ஏதோ அதுக்கு ஒரு சுவை இருக்குது, அந்த மரத்தை மட்டுமே ஒடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது, அது இப்போ தான் இந்த பக்கம் போச்சு அப்படின்னாரு. திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் அங்கே அவரோட பேசிக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல இருந்துட்டு திரும்ப நாங்கள் வரும்போது அதே யானை ஒரு இடத்துல பால மரத்தை ஒடிச்சிட்டு இருக்கு. 1996 நாங்கள் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு நாள் நாங்கள் போயிருக்கிறோம். போகும்போது நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் ஒரு குளம், பேபி வீரப்பனையும் மாதேசையும் போய் தண்ணி எடுத்துவாங்கிறார். அந்த பசங்க 2 பேரும் போகிறாங்க. போகும்போது சாயங்காலம் ஒரு 5:45 இருக்குது, இருட்டிட்டு வரக்கூடிய நேரம். போயிட்டு யானை எக்கச்சக்கமாக இருக்குது, நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியல, நாங்கள் திரும்பி வந்துட்டோம், யாரோ வாங்கிங்கிறாரு. உடனே சேர்த்து குளிக்க வந்து போகிறாரு, நானும் அவரோட போகிறேன். துப்பாக்கி மருந்தினுடைய வெடி மருந்து வாசனை காட்டி அதை விரட்டி விடுறாரு. விரட்டி விட்டதுக்கு பார்த்தேன் ஒரு இடத்துல தங்குறாருன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துலேருந்து 3 பக்கம் பார்வை தெரியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் வேண்டாங்கன்னா நம்ம பின்வாங்கி போகிறதுக்கு வேற ஒரு பகுதிக்கு போகிறதுக்கு வழி இருக்கணும். இந்த மாதிரி இடத்த பார்த்து தான் உட்காருவார். அப்படி ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம், அங்கே யாரோ ஆளுங்க பேசுகிற சத்தம் கேட்குது. இது போலீஸா வனத்துறையா, அவங்க கன்னடத்துலேயே பேசிகிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஒரு டீமில் இருக்கிற 4 பேர்னா 4 பேர் வெவ்வேறு இடத்துல தான் இருப்பாங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன், அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டைன்மெண்ட், சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன், செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக காட்டுக்குள்ளேயே வாழ்க்கையை கழிக்கிறாரு அப்படின்னும் போது மனித கழிவுகள், அந்த வாசனையாக இருக்கட்டும், இல்லை சமைக்கிற வாடையாக இருக்கட்டும், இதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளையோ இல்லை அங்கே இவரை தேடுறதுக்காக வரக்கூடிய அந்த தேடுதல் படையையோ ஒரு அந்த இழுக்காதாது அவங்களை, காட்டி கொடுக்காதா? காடு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காட்டை பற்றி இமேஜினேட் பண்ணியிருக்கீங்க. நமக்கு தெரிஞ்சிருக்க ஒரு காடு ஒரு 5-6 கிலோமீட்டர் அகலம் இருக்கும், இந்த பக்கம் ஊர் இருக்குது, இந்த பக்கம் ஊர் இருக்குது, இங்கே இருக்கிற ஸ்மெல்லாம் இங்கே வரன்ட்டு. இந்த காடு அப்படி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் நீளமும் 100 கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்க ஒரு பெரிய காடு. முறையாக நம்ம எல்லாம் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா சாகும் காலம் வரைக்கும் வழி கண்டுபிடிச்சி வெளியில் வர முடியாது, உள்ளேயே எங்கேயோ ஒரு இடத்துல இறந்துருவோம். அந்த மாதிரியான உயிரோடு வரவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள இவங்க சமைக்கிறது வர முடியாதுன்னா தொலைஞ்சிருவோமா? மீண்டும் வர முடியாது. சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் நீ எவ்வளோ நாளைக்கு உயிர் வாழ முடியும்? அதிகபட்சம் ஒரு 5-6 மணி நேரம். அதுக்குள்ளே தண்ணி இல்லைன்னா நம்ம அடுத்த மூக்கு நடத்த நம்ம போக முடியாது. அந்த காட்டு பகுதியில் 3 நாள் 2 நாள் நடைபயணத்துக்கு பிறகு தான் தண்ணி வரக்கூடிய, தண்ணியை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இடமே இருக்குது. இப்போ இந்த சீசனில் இருக்கும், இந்த சீசனில் எந்த மலையில் மேலே ஏறி இறங்கணும்னாலும் ஒரு இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், அந்த இடத்துல தண்ணி இருக்கும். இந்த மேலே ஏறி இறங்கவும் இல்லை, இதுக்கு உத்தரவாதம் கிடையாது. எக்கச்சக்கமான பாம்பு வகைகள் இருக்குது, புல் பூண்டுகள், விஷப்பூண்டுகள் நிறையா இருக்குது, பறவைகள், அந்த காட்டில் வாழக்கூடிய சில பூச்சிகள் இருக்குது, ஒட்டுண்ணிகள் நிறையா இருக்குது. குறிப்பாக ஒரு 2-3 அட்டை நம்ம காலில் ஏறிட்டாங்க, தண்ணி குடிக்க போகிற இடத்துல காலில் நம்ம காலில் அட்டை ஏறிட்டாங்க. இந்த அட்டையை முறையாக வெளியேற்ற தெரியலனா காலிலேருந்து முழுக்க ரத்தம் போயிட்டே இருக்கும். அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் நம்ம இணைஞ்சி கொடுத்து மலையில் நடக்க ஆரம்பிக்கும் போது ரத்தம் பூரா போய் மயங்கி விழுந்துருவாங்க. அவ்வளோதான், ரத்த வாடகை அடிச்சுன்னா அடுத்தது சென்னாயோ ஓனாயோ அல்லது இந்த கழுதுப்புலி எந்த காட்டில் இல்லை, சிறுத்தையோ ரத்த வாடகைக்காக வரும், சாப்பிட்றோம். அதனால இந்த உத்தரவாதம்லாம் நம்ம தர முடியாது. மீண்டும் அந்த எவ்வளோ நாள் இருந்தீங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? நம்ம போகிறோம், நமக்கெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு அனுபவமோ நம்ம அங்கே ஒரு நாள் இருந்தாலுமே நமக்கு அது பெருசாக இருக்கும்ல. அது அங்கெல்லாம் நமக்கு எந்த அனுபவத்தையும் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஒன்று நம்ம கூட்டி போகக்கூடிய ஒரு நபர் வருவார், வீரப்பன் அவர் சொல்லியிருக்கிற அந்த கல்லுமடுவு அல்லது அம்மாபாளி அல்லது வட்டப்பாறை அப்படிங்கிற ஏதோ ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்களே, அந்த இடத்துல அவங்க ஆள் இருப்பாங்க. அந்த இடத்து வரைக்கும் கூட்டி போகிறதுக்கு அந்த இடம் வரைக்கும் வழக்கமாக அதிகமான நாளில் போயிட்டு வந்த பழக்கம் உள்ள ஒரு நபர் வருவார், அவர் என்ன அந்த இடத்துக்கு கூட்டி போவார், அது வரைக்கும் அவர் எனக்கு கார்டியனாக இருப்பார். அந்த இடத்துக்கு இடையில என்ன வரும், காட்டெருமை வருமா, யானை வருமா, இல்லை போகிற வழியில் தண்ணி எங்கே இருக்குது, இந்த வழி எங்கே போகுது, இந்த வழி எங்கே போகுது, இந்த பாறையில் என்ன இருக்குது, இந்த ஊர் எங்கே இருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் அடிப்படை தகவல்களை நான் விசாரிச்சுட்டே போயிடுவேன். அந்த இடம் வரைக்கும் போனதுக்கு
உள்ள ஏதாவது பிரச்சனைனா நான் வெளியில் வந்துடுவேன், அதுக்கான பாதுகாப்பு எல்லாம் செஞ்சுட்டு தான் போவேன். அந்த இடத்துக்கு போயிட்டு வீரப்பன் இருக்கார், அவர் எங்கே ஊட்டி போனாலும் நம்ம தாராளம் போகலாம், ஏன்னா அவங்க எல்லாமே வெளி தெரியும், எல்லா பாதுகாப்பும் இருக்குது, எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட்டு போயிட மாட்டாங்க. அதனால் அவங்க அதுக்கு பிறகு அவங்க பொறுப்பில் நான் போக ஆரம்பிச்சிடுவேன். அதனால் எனக்கு அந்த காட்டை பார்த்து பயந்தேன், காட்டுக்குள்ளே மிருகங்கள் என்ன தேடிச்சு துரத்துச்சு அதெல்லாம் ஒன்று அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வீரப்பனோடு சேர்ந்துட்டோம்னாவே அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி காவல்துறையிலும் சரி, அவங்ககிட்ட நம்ம ஒரு டீமாக போயிட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்துட்டாவே குறைந்தபட்ச பாதுகாப்போடு நம்ம போயிடலாம், அது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். காவல்துறை வந்தாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பழங்குடி நாலு பேரை கூப்பிட்டு வருவாங்க, அவன் எந்த வழியாக போனால் எங்கே தண்ணி இருக்குது, எந்த ஊருக்கு போகலாம், எது உயரமான பகுதி எது தாழ்வான பகுதி, உயரமான பகுதியில் போனால் எவ்வளோ நேரத்தில் போகலாம், தாழ்வான பகுதியில் போனால் எப்படி போகலாங்கிறத பற்றி அந்த அடிப்படை தரவுகள் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க மூலமாக ஈஸியாக நம்ம போயிடலாம். வீரப்பனோட போனோம்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சில நேரங்களில் விலங்குகள் நாங்கள் வர்றதை பார்த்துட்டு அதுவாக ஓடும் பயந்து, காட்டுமை கூட்டம் இருக்குது, மான் கூட்டம் ஓடி இருக்குது, யானை கூட்டம்லாம் ஓடி இருக்குது, நம்ம கண்ணில் பார்த்து புகைப்படம் எடுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்காது, அது அதுக்கு முன்னாலேயே ஓடி போயிடும். காரணம் என்ன, வீரப்பன்ற இந்த துப்பாக்கி வச்சுருப்பாங்க, நாட்டு துப்பாக்கி, அதனுடைய தோட்டா மருந்து இருக்குல்ல வெடி மருந்து, அந்த வாசம் அடிச்சுனாவே எல்லாம் ஓடிடும், பெரும்பாலும் ஓடி போயிடும். இதுதான் காட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது, ஆனால் ஒரு பயம் இருக்கும் இந்த இடத்துல நம்ம தவறி. அது ஒரு அட்வென்ச்சரஸா த்ரில்லா இருக்கும்ல அந்த டைம்ல போகும்போது, நமக்கு கண்டிப்பா டெக்னாலஜி இல்லாத ஒரு காலம் வேறது. மொபைல் இன்னைக்குமே மொபைல் கிடைக்காது. இப்போ 2024 நம்ம காட்டுக்குள்ளே போனால் பெரும்பாலும் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்புறம் ஒரு இடத்துல டவர் கிடைக்கும், அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் கிடைக்காது, அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் 10 நிமிஷம் கொஞ்சம் டவர் கிடைக்கும், அது தவிர மீது எந்த இடத்துலையுமே டவர் கிடைக்காது. இன்னைக்கு கூட நம்ம கம்யூனிகேஷன் இல்லாத இடமா தான் அந்த காடுகள் இருக்குது. அந்த காலகட்டங்களில் எந்த அடிப்படை வசதியுமே இருக்காது, முழுக்க முழுக்க அவங்க காட்டக்கூடிய வழிகாட்டுதலோடு நம்ம போயிட்டுருக்கணும். ஒரு அச்சம் இருக்கும், இந்த காட்டுக்குள்ளே நம்ம வழி தெரிவி போயிட்டோம்னா நம்ம நிலைமை என்னான்ட்டு. இதுக்கு இடையில் அங்கே இயல்பாகவே விலங்குகளுக்கு பல குணங்கள் இருக்குது. இப்போ வீரப்பன் அவங்க ஊர் இருக்கிற இந்த செங்கப்பாடி காட்டு பகுதியில் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஒரு நினைவிட இருக்குது. நான் அந்த காட்டுக்குள்ளே கர்நாடக வனத்துறை பொறுத்த வரைக்கும் அவர் டிசிஎஃப் வீரப்பன் தானே அவரை கொண்டாரு. ஆமாம், அந்த நினைவிடத்துக்காக நான் ஒரு நாள் போயிட்டு வரலாம் அப்படின்னு நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆசிரியர் ரெண்டு பேரும் பைக்கில் போயிட்டோம். ஏன்னா அந்த பக்கம் காட்டுக்குள்ள பைக்லேயே யாரும் போக மாட்டாங்க, இப்போ பெரும்பாலும் போக வனத்துறையும் அனுமதிக்க மாட்டாங்க, ஆனால் நான் போனேன்னா விட்டுருவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுமதிச்சிருவாங்க. நாங்கள் போயிட்டோம், போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையுமே பாலை மரங்கள் ஒடிஞ்சு ஒடிஞ்சு கிடக்குது. பாலை மரம்னு ஒன்று இருக்கும், பாலக்காடு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான பாலைன்னு ஒன்று இருக்குது, அந்த காட்டோரத்தில் வரக்கூடிய ஒரு பாலை மரம், அந்த மரம் எல்லா இடத்துலையும் ஒடிஞ்சு ஒடிஞ்சு கிடக்குது. அந்த குறிப்பிட்ட இடம் ஒரு 6 கிலோமீட்டர் நாங்கள் போக வரைக்கும் பார்க்குற ஒரு 15 இடத்துல அந்த மாதிரி மரம் ஒடிஞ்சு கிடக்குது. இது என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்த டிசிபி ஸ்ரீனிவாசனுடைய நினைவு இடத்துல ஒரு காடு வேலை செஞ்சுட்டுருக்கார், உள்ள அங்கே 24 மணி நேரம் அங்கே தங்கியிருப்பார். அவரை போய் பார்த்துட்டு எல்லாம் கேட்கும்போது என்ன அந்த மரம் ஒடிஞ்சு கிடக்கு அப்படின்னா, அப்போ சொல்கிறாரு இது ஒரு யானை அந்த மரத்தை மட்டுமே ஒடிச்சு ஒடிச்சு சாப்பிடுது, வேறு எதையும் சாப்பிட மாட்டேங்குது, அது ஏதோ அதுக்கு ஒரு சுவை இருக்குது, அந்த மரத்தை மட்டுமே ஒடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது, அது இப்போ தான் இந்த பக்கம் போச்சு அப்படின்னாரு. திரும்ப ஒரு 1.5 மணி நேரம் அங்கே அவரோட பேசிக்கிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்துட்டு திரும்ப நாங்கள் வரும்போது அதே யானை ஒரு இடத்துல பால மரத்தை ஒடிச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க நேரா? பார்க்குறேன் இப்போ இல்லையா சார்? இல்லை பார்க்குறேன்னா அதுக்கப்புறம், அந்த இடம் ரொம்ப சிக்கலான இடம், நான் அந்த இடத்துல பைக்கை எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கவும் மற்றவர்கள் முயற்சி பண்ண முடியாது, அதனால் நாங்கள் மேலே வந்துடுறோம். இப்போ இந்த யானையினுடைய குணம் தெரியாமல் நான் ஒரு பாலமரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சு போனேன்னு வைங்க, அது வந்துடும், அது அதை சாப்பிட்றதுக்காக வரும். ஆனால் யானைகள் பாலமரத்தை சாப்பிடுதுங்கிறது யாருமே நம்ப மாட்டாங்க, அது வழக்கமாக அது மாதிரி சாப்பிடாது. மூங்கில் ஒரு குறிப்பிட்ட சில புல்வகைகள் தான் அது விரும்பி சாப்பிடும். ஆனால் இந்த யானை பாலமரத்தை சாப்பிட்டு பழகியிருக்கு, இது பெரும்பாலும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பாலை மரத்தில் ஒழிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் அந்த புதர்களை போயிருக்கும் போது அது வந்துன்னா எதிர்பாராமல் ஒரு விபத்தில் நம்ம சாக வேண்டி வரும். இப்படி காட்டுக்குள்ளே ஒரு விலங்கும் என்ன குணநலத்தோடு வாழ்ந்துட்டு இருக்குது, என்ன அமைப்பில் வாழ்ந்துட்டு இருக்குது, அது என்ன எண்ணத்தில் இருக்கிறது நமக்கு தெரியாது. இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு வல்லவராக தான் வீரப்பன்னிருக்காரு. அவருக்கு அது தெரியும். நாங்கள் பல நாள் போயிருக்கோம். ஒரு முறை 1996 நாங்கள் அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு நாள் நாங்கள் போயிருக்கிறோம். போகும்போது நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் ஒரு குளம், அந்த குளத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு சொல்லி சொல்கிறார். நாங்கள் தங்குற இடம் எப்போ வீரப்பன் ஒரு இடத்துல தங்குறாருன்னா, அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 3 பக்கம் பார்வை தெரியணும், ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் இந்த 3 பக்கமும் பார்வை முழுமையாக தெரியணும், யாராவது வர்றாங்களா என்னத்துக்கு வர்றாங்க அப்படின்ட்டு, அவங்க போகக்கூடிய பாதையும் தெளிவாக தெரியணும். அந்த நபர் அந்த பாதையில் போகாமல் நேராக மலையினுடைய அந்த கரண்ட்டுக்கு வந்துட்டாருன்னா வர்றதும் தெரிகிற மாதிரி இடமா இருக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம பின்வாங்கி போகிறதுக்கு வேற ஒரு பகுதிக்கு போகிறதுக்கு வழி இருக்கணும். இந்த மாதிரி இடத்த பார்த்து தான் உட்காருவார். அப்படி ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கும்போது பேபி வீரப்பனையும் மாதேசையும் போய் தண்ணி எடுத்து வாங்கங்கிறாரு. அந்த பசங்க 2 பேரும் போகிறாங்க. போகும்போது 5:30 6 மணி இருக்கும், இருட்டிட்டு வரக்கூடிய நேரம்,
போயிட்டு யானை எக்கச்சக்கமாக இருக்குது, நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியல, நாங்கள் திரும்பி வந்துட்டோம், யாரோ வாங்கிங்கிறாரு, உன்னை சேர்த்து குளிக்க வேண்டியதுன்னு போகிறார். நானும் அவரோட போகிறேன், சரி வாங்க அந்த இடத்த பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு. ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 யானைகள் அந்த ஒரு சின்ன குட்டை மாதிரி தான் இருக்குது தண்ணி, அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே நிற்கிது யானைங்க. இவங்க போய் எப்படி தண்ணி எடுக்க முடியும், சாத்தியமே கிடையாது. சரி வேணாம் இந்த இடத்த விட்டுருங்க, இன்னொரு குட்டை, இன்னொரு 10 நிமிஷம் தூரத்தில் போகிற இடத்துக்கு இன்னொரு குட்டை இருக்குது, அங்கே போனால் வாங்கிட்டு சேர்த்து குளிக்க கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் போகிறோம் அந்த குட்டைகிட்ட, நாங்கள் போய் பார்க்கும்போது அங்கே யாரோ ஆளுங்க பேசுகிற சத்தம் கேட்குது. இது போலீஸா வனத்துறையா, அவங்க கன்னடத்துலேயோ பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த கட்டத்தில் அது யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியல, இருட்டிட்டுது, ஆனால் ஆளு உட்காந்துருக்கிற தெரியுது. அப்புறம் சேர்த்து குளிக்க வந்துன்னு ஒரு 5 நிமிஷம் அந்த இடத்துலேயே நின்று பார்த்தாரு, வெவ்வேறு இடத்துல சுற்றி சுற்றி போய் பார்த்துட்டு வந்தார் யாராக இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஒன்று கர்நாடக அதிரடிப்படை வீரப்பன் ஆப்ரேஷனுக்காக வந்துட்டு தண்ணி இருக்குது இந்த இடத்துல, சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏதோ கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க, அல்லது இந்த காட்டுக்குள்ளே வேட்டைக்கு வரக்கூடிய ஆள் இருக்காங்க. அவங்க இரவு நேரம் 9 மணி 10 மணிக்கு மேலே மான் அல்லது எருமை கடத்தி இந்த மாதிரி ஏதாவது தண்ணி விடுக்க வந்தால் சுடலாங்கிறதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோதான் அமைதியாக நம்ம இந்த இடத்துக்கு சத்தம் இல்லாமல் போய் தண்ணி எடுக்க போயிடணும்னாலும் ஒரு அனுமானத்தில் அவன் பயத்தில் அல்லது விலங்கு தான் வந்திருக்கிற இடத்துல சுட்டானா நமக்கு அதை காலியாயிடும். அதனால் நம்ம இங்கே தண்ணி எடுக்கக்கூடாது, வேறு பழைய அந்த குளத்துக்கே போடலாம் வாங்குறாரு. சரி இது யாருன்னு தான் பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா பின்னால் தெரிஞ்சது ஒரு வேட்டை கும்பல் தானே, அது அடுத்த நாள் தான் தெரிஞ்சது, எங்களால் அப்போ கண்டுக்க முடியல. சரி திரும்ப இந்த யானைகள்கிட்ட இந்த குளத்துக்கே வந்துட்டு யானைகளை விரட்டி விடுறாரு. சேர்த்து குளிக்க வந்தாங்க, இந்த மருந்து துப்பாக்கி மருந்தினுடைய வெடி மருந்து வாசனை காட்டி அதை விரட்டி விடுறாரு. விரட்டி விட்டதுக்கு பார்த்தா தண்ணி பூரா சேராரு. அப்புறம் அதுலேயே ஒரு குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க, எடுத்துகிட்டு வந்து அந்த கைகள் வரது மட்டும் அதை பயன்படுத்திட்டான். மீண்டும் அந்த தண்ணி அப்படியே பாதுகாப்பாக வச்சுருந்து மறுநாள் காலையில் சேறு தெளிஞ்சதுக்கு பிறகு வடித்து தான் அதை சுட வச்சு குடிச்சிட்டோம். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே எதிர்பாராத பல்வேறு விதமான சூழல்கள் இருக்கும், இது அந்த காட்டில் வாழ்கிறதுனால தான் சரியாக அப்சர்வ் பண்ணி கொண்டு போக முடியும். புரியுது. ஆனால் லைக் ஒரு காட்டுக்குள்ளே இத்தனை ஆண்டுகளாக அவர் எப்படி வாழணும் அப்படின்ற அந்த ஒரு நுணுக்கங்கள் எல்லாமே கற்று வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுற அதிகாரிகளை ஒரு பக்கம் கொன்று சுட்டு வீழ்த்தியும் இருந்துக்கிட்டு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அப்படின்போது 2004 அவருடைய அந்த கடைசி நிமிடம் எப்படி நடந்துச்சு? உண்மையாகவே காவல்படை தான் அவரை சுட்டு பிடிச்சாங்களா அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே மர்மமாகவே இருக்குல்ல சார்? இல்லை 2004 காவல்துறையினுடைய முன்னாள் இயக்குனர் விஜயகுமார் ஒரு கதை சொல்லுவார். இலங்கையில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்போடு சேர்றதுக்காக வீரப்பன் முயற்சி பண்ணார். அதன் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய உளவாளிகளை அனுப்பி அவரை இலங்கைக்கு அனுப்புகிறதா சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு. இந்த கதையை நம்பி வீரப்பனை வெளியில் கொண்டு வர்றதுன்னு இருந்தால் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே அவர் கொண்டு வந்துடலாம். அவர் அவ்வளோ தூரம் அந்த கதைகளை நம்புகிறத ஆள் கிடையாது. குறிப்பாக அந்த 2004 காலகட்டத்தில் வீரப்பன் பொருளாதாரம் சார்ந்த ஃபண்ட் அதிகமாக இருக்குது. ராஜகுமார் கடத்தலுக்கு பிறகு அவர்கிட்ட கொஞ்சம் அளவுக்கு மீறின பணம் கையில் இருக்குது. அந்த பணம் கையில் இருக்கும்போது அவருடைய இயல்பான அந்த வாழ்க்கை முறையிலேருந்து கொஞ்சம் மாறிடுறாரு. மாறிடுறாருனா முதல்ல சர்வே காட்டுக்குள்ளே நம்ம அமைதியாக இருந்துகிட்டு அமைதியாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு பிரச்சனை இல்லாமல் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தாலும் போதும் நம்ம இப்படியே இருக்கலாங்கிற முடிவு இருக்கிறாரு. கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலையெல்லாம் வந்தது பிறகு தன்னோட இன்னும் சில ஆளுகளை கூட சேர்த்தணும், தனக்கு அந்த ஏற்கனவே சில ஆளுகளை பழி வாங்கணுங்கிற அந்த எண்ணெலாம் இருந்திருக்கு இல்லையா. மோகன் நவாஸுங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார், அவரை கொள்ளனார், வாழ்கிற தேவாரத்தை கொள்ளனார், சங்கர்பதியரை கொள்ளனார், இந்த மாதிரி பலரை கொள்ளணுங்கிற திட்டம்லாம் வச்சுருக்கார். வசதி வாய்ப்புகளும் ஆள் பலமும் இல்லாத சூழல் அதெல்லாம் அமைதியாக இருக்குது. அப்படியே இருந்துட்டவர் பொருளாதார பலம் வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஆளுகளை சேர்த்துவோம், வெளியூரில் இருந்தால் கூட நம்ம போய் உன்னெல்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றார். மனநிலைக்கு வரும்போது தமிழ்நாடு முழுவதும் வரக்கூடிய சில இந்த தீவிரவாத குழுக்கள்னு சொல்லக்கூடிய இடதுசாரி சிந்தனை உள்ள ஆளுகளை எல்லாம் சேர்த்துறாரு. அதில் குறிப்பாக தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ்நாடு மீட்பு படை, இந்த 2 டீம் உள்ளே போகிறாங்க. ஒரு 2 வருஷம் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே அவங்களால் நிற்க முடியல, வெளியில் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு வல்லம் இளவரசன் ஜெயங்கொண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினவாத குழு, அவருடைய குழுவும் போகிறாங்க. அவங்களும் ஒரு 1 வருஷம் இருக்காங்க. திரும்ப அந்த குழு வெளியில் வந்துடுறாங்க. இப்படியெல்லாம் தொடர்ந்து காட்டுக்குள்ளே போயிட்டு அப்புறம் இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க அப்படிங்கிற பொருளில் காவல்துறையே ஒரு 4 பேர் உள்ள அனுப்புகிறாங்க. நாங்கள்லாம் வந்து அல்லுமா தீவிரவாதிகள் அப்படின்ட்டு போகிறாங்க. அவங்களும் கொஞ்ச நாள் வந்துட்டு வந்துடுறாங்க. இப்படி பலர் உள்ளே போயிட்டு வந்த அந்த காலகட்டங்களில் மீண்டும் ஒரு பெரிய குழுவை தன்னோட உள்ளே சேர்த்துக்கணும் முயற்சி பண்ணுங்கிற ஒரு முயற்சி பண்ணார். அந்த முயற்சியின் விளைவாக முன்னால் பீப்புள் வார் அப்படிம்பாங்க, ஆந்திராவில் மக்கள் யுத்தம்ங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பு செல்வம் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் இந்த மாதிரி இடங்களில் வெவ்வேறு பேரில் இயங்கிட்டுருக்காங்க. ஆனால் இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான். அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய லட்சியத்தை நினச்சா ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு பகுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களை வென்றெடுத்து சுதந்திர பிரதேசமாக மாற்றி அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவையும்
கம்யூனிஸ்ட் ஆட்சியங்களை கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. அதுக்கான சாட்சியம் இருக்கா இல்லையாங்கிறதா விஷயம். ஆனால் இவங்க அந்த லட்சியத்தோடுங்கிற ஒரு குழு, இந்த குழு தமிழ்நாட்டில் இருக்குது, அதுக்கு வந்து மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவில் தமிழ்நாடு முழுவதையும் பிரித்தெடுத்து ஆள்வதற்கு தகுதியானாலும் ஒரு 15 பேர் இருக்காங்க. இவங்க தான் தமிழ்நாட்டை முழுக்க பிரித்து தனி நாடாக்குறவங்க. இந்த 15 பேர் கொண்ட ஒரு குழு வீரப்பனோட தொடர்பு எடுக்குது. அந்த குழுவுக்கான ஆயுதம் கொடுக்கல் வாங்கல், குழு எப்படி வீரப்பனோட சேர்றதுங்கிற பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது அந்த குழுவுடைய பலவீனமான ஒரு நபரை போலீஸ் கையில் எடுத்துறாங்க. ஒரு குழு இருக்குன்னா ஒரு 30 பேர் அல்லது 20 பேர் இருக்காங்கன்னா அதில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்றில் பலவீனமான இருப்பான், அவனை தான் காவல்துறை எப்பவுமே கையில் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபரை கையில் எடுத்துறாங்க. எஸ்எம் அப்படின்னு அந்த சுருக்க பேராக சொல்லுவாங்க. அந்த நபரை கையில் எடுத்து அவர் மூலமாக வீரப்பன் கேட்டிருந்த அந்த மாவோயிஸ்ட் அமைப்பினுடைய தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நாங்கள் உள்ளே அனுப்புகிறோம் அப்படிங்கிற பேரில் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய போலீஸ் இடத்துல உள்ளே அனுப்புகிறாங்க. அவங்களோட வீரப்பன் குழு பேச்சுவார்த்தை நடத்துது. அந்த பேச்சுவார்த்தையினுடைய விளைவாக ஆயுதங்களும் வீரப்பனுக்கு போய் சேருது. AK-47 துப்பாக்கி தோட்டாக்கள்லாம் போகுது, சில கையெறி குண்டுகள் போகுது, இதையெல்லாம் வீரப்பன் வாங்கி வச்சிடறாரு. திரும்ப ஆளுங்க உள்ளே வரணும், துப்பாக்கி ஆயுதங்கள்லாம் போயிடுச்சு, மீண்டும் ஆளுங்க ஒரு 4-5 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளோட காட்டுக்குள்ளே முழுக்க நம்ம பாதுகாப்பாக பயணிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த கையெறி குண்டை எப்படி செயல்படுத்துறது, எப்படி அதை வந்து செயலடக்க செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பயிற்சி வீரப்பன் தேவைப்படுது. ஏன்னா நம்ம கையில் குண்டு வச்சுருக்கணும்னா அந்த குண்டை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கான சிஸ்டம் நமக்கு தெரியணும் இல்லையா. அந்த பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கான அந்த பயிற்சியை பெறுவதற்காக வீரப்பன் உள்ளிட்ட 4 பேரும், ஏன்னா பெரும்பாலும் ஒரு டீமில் இருக்கிற 4 பேர்னா 4 பேர் வெவ்வேறு இடத்துல தான் இருப்பாங்க. இந்த பயிற்சிங்கிறதுனால இந்த குண்டு எப்படி செயல்படுத்துறது, எப்படி செயலக்க வைக்கிறதுங்கிறத பற்றி ஒரு பயிற்சிங்கிறதுனால 4 பேருமே ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல இந்த பயிற்சி கொடுக்க போன தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய ஒரு போலீஸ் அந்த குண்டை வெடிக்க வச்சிடறார். பயிற்சியினுடைய ஒரு கட்டமாக ஒரு குண்டை வந்து போடுறாங்க, கழட்டுறாங்க, ஒன்று மாற்றி அதை செட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அது வெடிக்குது. வெடிக்கும் போது எல்லாருமே மயக்கம் போட்டுருக்கோம். தெரிஞ்சே வெடிக்குதா? பிளான்டு தான். அந்த குண்டு வெடித்தா எவ்வளோ சேதம் ஏற்படுமோ அப்படிங்கிற அதுக்கான திட்டமிட்டதெல்லாம் போடுறாங்க. அந்த குண்டு வெடித்தா எவ்வளோ வேகம் இருக்கும், அதை எவ்வளோ குறைவாக வைக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அதிரடிப்படையில் தமிழ்நாடு காவல்துறையில் வெடிகுண்டு செயலெடுப்பு பிரிவு இருக்குது, வெடிகுண்டு செய்யக்கூடிய பிரிவு இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய பிரிவு இருக்குது. அந்த பிரிவில் பயிற்சி பெற்றவர் இந்த கான்ஸ்டபிள் பாண்டிக்கண்ணன் அப்படிங்கிறவர். இன்னும் வரைக்கும் அந்த வெடிகுண்டு செயலாக்கும் அல்லது செயல்படுத்தும் பிரிவில் தான் இருக்கார். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கமாண்டர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற பொருட்கள் இருக்கார் இப்போ. ஓகே. அவருக்கு அந்த வெடிகுண்டு இன்னும் சொல்ல போனால் எல்லாமே அறிவியல் இயற்பியல் படித்தவங்க, அதனுடைய கோட்பாடுகள் வேதியியல் கோட்பாடுகள் எல்லாமே தெரியும். எந்த மருந்து எந்த அளவு கலந்தனா அது என்ன மாதிரியான எஃபெக்ட் வருங்கிறதுலாம் தெரியும், அதை நடைமுறைப்படுத்துகிறவங்க. அந்த அடிப்படையில் மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வீரப்பனுக்கான அந்த வெடிகுண்டில் இருந்த மருந்துகளை போட்டு செயல்படுத்துகிறாங்க. அந்த குண்டு வெடித்ததில் வீரப்பன் உள்ளிட்ட அவங்க கூட இருந்த 5 பேருமே மயக்கமாயிடுறாங்க. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு, அந்த குண்டு வெடித்ததுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு ஃபோர்ஸ் ரெடியாக இருக்குது. அந்த ஃபோர்ஸ் அந்த இடத்துக்கு வருது. வரும்போது எல்லாம் மயங்கி கிடக்குறாங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்க ஒரு நபர் மயங்கி கிடந்தாவோ அல்லது அவங்க அடிபட்டு கிடந்தாவோ காவல்துறை உடனடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன, அவங்ககிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்துருவாங்க, அவங்க கையை கட்டிடுவாங்க அல்லது கையில் விளங்க போட்டுருவாங்க, அடுத்துக்கு வாயை கட்டிடுவாங்க. இதுதான் அந்த டீம் போனோடனே அதை செஞ்சிடறாங்க. போலீஸ் ஒருத்தனை பிடிச்சாங்கன்னா முதல்ல செய்கிற வேலை என்னென்னா கையை கட்டிடுவாங்க, அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுத்துருவாங்க. இந்த போன டீம் அதே வேலையை அப்போ அதிரடியாக இறங்கி போயெல்லாம் பிடிக்கல, இப்படி ஒரு சூழ்ச்சி இருந்திருக்கு. சூழ்ச்சி காவல்துறையினுடைய சூழ்ச்சிங்கிறத விட தமிழ்நாடு மாவோயிஸ்ட் அமைப்பு அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருந்த ஒரு நபர் எஸ்எம் அப்படிங்கிற ஒருத்தர் இதை பற்றி ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறார். அதனுடைய விளைவாக அந்த ஆபரேஷன் அவங்களுக்கு எழுதின முடிஞ்சிருது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.